வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம். தலைப்பு: எந்தவித காரணமும் இல்லாமல் வெறுப்புணர்வு ஏற்படுகிறதா? பொதுவாக உறவுகள் மேம்பட அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்திலையுமே நமக்கு கற்றுக் கொடுத்தப்பட்ட பாடமாக இருக்கிறது. அன்பாக இருத்தல் அனைவரையும் வசீகரிக்கும் என்பது. இருந்தபோதும் எல்லோராலும் அனைவரிடமும் அன்பாக இருக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அது முடியறதில்லை. வீட்டில் இருக்கவங்களும் சரி, வெளியேவும் சரி, ஆஃபீஸ் அலுவலகத்திலும் சரி, எல்லா இடங்களிலுமே நம்ம அறியாமலே சில வேளைகளில் சிலர் நபர்களிடம் வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறோம். அது அனைவருக்கும் ஏற்படுறதுக்கும் உங்களுக்கும் கூட இது போன்று நடந்திருக்கும். இருந்தபோதும் சில மனிதர்களை எந்தவித காரணம் இல்லாமல் வெறுப்புணர்ச்சி அவர்கள் மீது ஏற்படுவதும் அதனை தொடர்ந்து அவர்களை வெறுப்பதுமாக இருப்பது என்பது ஒரு பாசிட்டிவான மனநிலையை குறிக்காது. சிலருக்கு இது போன்று மனநிலையானது பார்க்கக்கூடிய எல்லோரிடமும் இல்லாமல் சிலரிடம் மட்டும் எந்தவித காரணமும் இல்லாமல் அடிக்கடி இது போன்று வெறுப்புணர்ச்சியும் ஏற்படுகிறது. உதாரணமாக, பக்கத்து சீட்டில் ஆள் இல்லை என்ற காரணத்துக்காக முன்பின் தெரியாத யாரோ ஒரு நபர்கள் காலியாக இருக்கக்கூடிய உங்கள் அருகில் வந்து அமரும்போது கூட, முதல் முறையை சந்தித்தால் கூட அவர் மீது சிலருக்கு வெறுப்பு ஏற்படுத்தி உடனே விடுகிறது. இன்னும் சில பேருக்கு புதிதாக சந்தித்த அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சர்வர் அவரை முன்ன பின்ன கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தபோதும் பார்த்த உடனே அவர் மீது ஓர் வெறுப்பு ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான். இது போன்ற தனி மனிதர் ஒவ்வொருவருக்குமே பலர் மீதும் சிலர் மீதும் ஏன்னே தெரியாமல் வந்து அவர்கள் தங்களை அறியாமலே வெறுப்புணர்ச்சிகளை விதைத்து கொண்டே செல்கின்றனர். இது அவர்களுடைய நட்பெயரை கெடுக்கக்கூடியதாகவும் அவர்களுக்கு சமுதாயத்தில் வீட்டிலும் சரி ஒரு எதிர்மறை வினையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி யார் மீதேனும் காரணமின்றி வினைப்புணர்ச்சி ஏற்படுது என்றால் அது ஒரு மனநலக் குறைபாடாகவே கருதப்படுகிறது. இதனை சரி செய்வதற்கு மலர் மருத்துவம் மிக சிறப்பாக பயன்படும். பொதுவாக மலர் மருந்துகளாகிய வைன், ஹாலி, வில்லோ போன்ற மலர்கள் வெறுப்புணர்ச்சி என்ற மனநிலையை நீக்க மலர் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட மனிதர்களிடம் காணப்படக்கூடிய எதிர்மறை மனநிலை ஆகிய வெறுப்புணர்ச்சியும் அதற்கு பின்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலையும் நாம் ஆலோசனையின் மூலம் மிக சரியாக கண்டுபிடித்து அதற்கான மலர் மருந்துகளை நாம் கொடுக்கும்போது அவர்கள் மிக விரைவிலேயே அந்த வெறுப்புணர்ச்சி என்ற எதிர்மறைத்தன்மை நீங்கி அன்பும் பாசமும் அனைவரிடமும் மேம்பட்டு மிக சிறப்பான ஒரு தனி மனித ஆளுமையாக திகழ்வார்கள். இது போன்ற ஓர் மனநிலை இருப்பின் தனிப்பட்ட ஆலோசனைக்கு 7598391679 என்ற என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மலர் மருத்துவ ஆலோசனையும் ஆலோசனைக்கு பின்பு கூரியர் மூலம் மலர் மருந்துகளும் நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இதனை நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை, இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள். நன்றி.